வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் கேரட் சட்னி. ஸோ கேரட் சட்னிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். கேரட் 500 கிராம், தேங்காய் துருவல், உடச்ச கடலை, லெமன், இஞ்சி, பச்சை மிளகாய், தேவையான உப்பு. இப்போ நம்ம இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். என்னங்க கேரட் போட்டால் கேரட் சட்னி, தேங்காய் போட்டால் தேங்காய் சட்னி? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சு சட்னி பண்ணலாங்க. இப்போ கேரட்டை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணுறோம். அதே மாதிரி பீட்ரூட் ட்ரை பண்ணலாம். பீட்ரூட்டில் சட்னியா? ஸோ டிஃப்ரெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவ்சவ் ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு நாளைக்கு பீர்க்கங்காய், புடலங்காய். ஸோ எப்பவுமே தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, இந்த மூணு மட்டும் செஞ்சிட்ருப்போம். ஸோ வித்தியாசமாக இந்த காய்கறிகளை வச்சு நீங்கள் சட்னி பண்ணும்போது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், தெரியாது. நம்ம வந்து இதில் புடலங்காய் வச்சுருக்கோமா, பீர்க்கங்காய் வச்சுருக்கோமா, ஸோ எதுவும் தெரியாதுங்க. இந்த டேஸ்ட் வந்து சட்னியோட ஃப்ளேவர் தான் இருக்கும், பட் அந்த காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறோம். ஸோ இதை வந்து சமைச்ச உடனே 2 ஹவர்ஸ்க்குள்ள சாப்பிடணும். ஸோ எல்லா சட்னி 2 ஹவர்ஸ்க்குள்ள சாப்பிடுவோம், பட் இருந்தாலும் காய்கறி வச்சு பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கேரட், தேங்காய் துருவல், உடச்ச கடலை, போட்டு கடலை 1 ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக காய்கறி வச்சு சட்னி அரைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம துவையல் மாதிரி வதக்காமல் அரைச்சி சாப்பிடும்போது அதில் இருக்கிற எல்லா பிராண சக்தியும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் இஞ்சி சேர்த்துறோம். ஸோ அந்த இஞ்சியோட வாசம், ஸோ இஞ்சிக்கான அந்த உடம்புல இருக்கிற அந்த சளி எடுக்கிறது, கபத்தை எடுக்கிறது, ஸோ இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இன்னும் நம்ம இந்த மாதிரி சட்னி ஐட்டம்ஸ்லாம் இஞ்சி சேர்த்துக்கிறோம். லெமன் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ். உப்பு தேவையான அளவு. ஆக்சுவலாக நம்ம காய்கறி வச்சு சட்னி பண்ணுறது ஐ திங்க் கேரட் வச்சு பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கேரட்டை கட் பண்ணி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த காய்கறியை வந்து சட்னியை மாற்றும் போது கண்டிப்பாக மார்னிங்கில் நீங்கள் வந்து இயற்கை உணவு பண்ணாலும் சரி, இல்லை சிறுதானிய டிஃபன் பண்ணாலும் சரி, நைட்டில் வந்து எதை கஞ்சி ஐட்டம்ஸு, ஸோ இந்த மாதிரி துவையலுக்கு பதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கும்போது அந்த சமைச்ச உணவுக்கும் இந்த சமைக்காத ஃப்ரெஷ் சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நாம் இது தண்ணி சேர்த்து அரைக்க போகணும். அரைச்சிட்டோம். கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுல்ல மாத்தப்படுறோம்.
வச்சு நம்ம வந்து இப்போ கேரட் சட்னி ரெடி பண்ணிட்டோம். கேரட் சட்னி தயார்.